ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிட்புல் அப்படின்ற மீம் காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மீம் காயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆகுமா, இல்லைனா இந்த மீம் காயின் வந்து மற்ற காயின் மாதிரி லாஸ் பண்ணிட்டு போயிருமா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த காயினை பற்றி எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிகிராமில் வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பிட்புல் அப்படின்ற காயின் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காயின் அனாலிசிஸ் வீடியோலாம் போடுறதா சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் ஒரு 5 to 10 days வந்து நம்மளால் வந்து காயின் பற்றின அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்மளால் மேக் பண்ண முடியல. ஸோ ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஏதாவது காயின் அனாலிசிஸ் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ நீங்கள் வந்து போய் பழைய மெசேஜ்லாம் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட சிக்னல்ஸ்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெலிகிராமில் போயிட்டு எவ்ரி திங் வித் பிகே அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளோட சேனலோட லோகோ வரும். ஸோ அந்த சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிட்புல் காயின் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிட்புல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டாக் தீம்டு மீம் காயின். ஸோ ஆல்ரெடி வந்து டாக் தீம்டு மீம் காயினில் பார்த்தீங்கன்னா நிறையா காயின் வந்து ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கு. ஸோ இந்த காயினும் வந்து அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த காயினோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களோட மெயின் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது, பிட் ட்ராக்கர், பிட் சார்ஜ், பிட் ஸ்டோர், பிட் ஃபண்ட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிட் ட்ராக்கர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பிட் ட்ராக்கர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த காயினோட ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோல்டிங்ஸ் எவ்வளோ, உங்களோட ஸ்டேக்கிங் பண்ணியிருக்க அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான டூலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரிவார்ட்லாம் வந்து வேறு லெவலில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட் சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து சார்ட் பற்றின அனாலிட்டிக் டூலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் இருக்கக்கூடிய எல்லா காயினையும் வந்து இதில் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கேஜ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீமியம் பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸர் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட் ஸ்டோர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து பிட் மெர்ச்சன்ட் அப்படின்றத ஒன்று வந்து வைக்க போகிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏதாவது வந்து அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காயினை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல யூஸ் கேஸு. ஸோ இது வந்து ஒரு ரியல் டைமாகவே வந்து இது வந்து ஒரு ரொம்ப நல்ல யூஸ் கேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட் ஃபண்ட். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபண்ட் ரைசிங் அப்படின்னாவே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங்லேயும் கூட இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட் கேம்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க. ஸோ அதில் என்ன மாதிரி கேம்னா பார்த்தீங்கன்னா லாட்ரி கேம்ஸ், அப்புறம் ட்ரேடிங் கேம்ஸ், இந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுவும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பம்பாக இருக்குது, அதிகமான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க கேமிங் மட்டும் இல்லை, ஸோ மெட்டாவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஃப்டிலையும் இருக்காங்க. இவங்க வந்து மெட்டாவர்ஸில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பிட்ஃபுல் மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வேர்ல்டு அந்த மாதிரி விர்ச்சுவல் லேண்ட் இதெல்லாம் கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங் பூமிங் கேட்டகரி என்எஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டிக்கு வந்து நிறையாவே வந்து அதாவது என்எஃப்டி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த காயினோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறம் இப்போ வாங்கலாமா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காயினோட டீம் பற்றி பார்த்துடலாம். 48 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்மினாக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா குவார்டினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்ன எப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட டைரெக்ஷன், ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டான டைரெக்ஷனில் போகுதா அந்த மாதிரி வந்து இவங்க வந்து குவார்டினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க. ஸோ ட்விட்டர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா அட்மினாக இருந்துகிட்ருக்காங்க.
இப்போ இந்த 15 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நியூஸஸாக இருந்தாலும் இப்போ வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்து பவர் அதிகம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சோசியல் மீடியாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறனால பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டியை வந்து ஆக்டிவாக வச்சுருக்க முடியுது. ஸோ அவங்களோட கம்யூனிட்டியை வந்து டே பை டே வந்து க்ரோத் பண்ணிகிட்டு இருக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம் பிட் சார்ஜ் அப்புறம் அனாலிட்டிக் டூல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் தான். ஸோ வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டட் மெம்பர்ஸ் தான். ஸோ இப்போ இந்த காயினோட அனாலிசிஸை பார்க்கலாம். ஸோ இந்த காயினை வந்து லான்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 குவாட்ரிலியனில் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அதாவது 17 ஜீரோஸோட லான்ச் ஆச்சு. ஸோ இனிஷியலாக வந்து அவங்க லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 50% வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 4% வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 4% டேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2% பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் 2% பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர்ன் வேலட்டுக்கு போயிடுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆயிரும். ஸோ இந்த காயினோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.60 / 1183 அந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 டேஸில் வந்து கொஞ்சம் டம்பில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6% வந்து அதிகமாக இருக்குது. இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஆல்டைம் ஹை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் போச்சு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து அவங்களோட நேமை வந்து மெட்டானு சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸில் உள்ள காயின் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பம்ப் ஆச்சு. ஸோ அப்படி பம்ப் ஆன காயினில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஆல்டைம் ஹையாக பார்த்தீங்கன்னா 0.40 / 1143 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜீரோ வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயினை பை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த காயினோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட ஓன் ரிஸ்க்லேயே ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மீம் காயினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா சேனலில் வந்து ஒரு 3-0 கட் பண்ணிடும், 2-0 கட் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொத்த அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா மீம் காயினில் போடுவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 100% போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 20% தான் வந்து பேலன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீம் காயினில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் லூஸ் பண்ணாலும் கவலைப்பட மாட்டிங்களோ அதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு அட்வைஸாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொட்டென்ஷியலில் வந்து எடுக்கிற ப்ராஃபிட்டை வந்து மீம் காயினில் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் தான் வந்து குறையும். ஸோ கண்டிப்பாக ஆனால் மீம் காயின் வந்து மேலே பூம் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து 2 or 3 ஜீரோஸை வந்து கில் பண்ணும். இந்த காயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து மெட்டாவர்ஸ் கேட்டகரியில் பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே வந்து பூமான காயின். ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒரு புல் மார்க்கெட் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காயின் வந்து நியூ ஆல்டைம் ஹை வந்து வைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. மினிமமாக பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து ஈஸியாகவே வந்து இப்போ உள்ள ஆல்டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ சொன்ன ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பை பாயிண்ட் செல் பாயிண்ட் கரெக்டாக எடுக்க தெரியல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன காயின் பற்றி அனாலிசிஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.